இந்த உலகம் தராத சமாதானத்தை இயேசு உனக்காக தருகிறார். பாவத்தில் இருந்து, பயத்தில் இருந்து, வியாதியில் இருந்து விடுதலை. உலகம் தராத சமாதானம் தருவான். உனக்காய் மரித்தான், தன்னுயிர் ஈந்து உன் பாவம் சுமந்தான். சமாதானம் தருவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களில் ஒளிபரப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அநேக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்கிற தொலைபேசியின் வாயிலாகவும் நீங்கள் எங்களுக்கு எழுதி வருகிற கடிதங்களின் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து தேவனை துதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உலகம் எங்கிலும் இருக்கிற கோடான கோடி தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து கிறிஸ்துமஸ் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் மகிழ்ந்து கொண்டு அவருடைய பிறந்த நாளை உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசரித்து வருகிறார்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கன்று ஒரு தேவனுடைய வார்த்தையை வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனத்தையும் 11 வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையில 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். 3வதாக, நற்செய்தி. இந்த வார்த்தையில 3 வார்த்தைகள் உண்டு. பயப்படாதிருங்கள், மிகுந்த சந்தோஷம், 3வது நற்செய்தி. இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க போகிறேன். கடந்த நாட்களில் பயத்தோடு கூட, இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு கூட, எவ்வளவோ முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தவர்களாய், சோர்வுற்றவர்களாய், மனதளவில இருதயத்தில சோர்வோடு கூட விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேவனுடைய வார்த்தை மூலமாய் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகையினாலே நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த நற்செய்தியானது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாகவே இந்த நாளிலே கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையானது தேவ தூதன் மூலமாக
ஒரு மேய்ப்பர்களின் கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அது என்ன செய்தி? உங்களுக்காக கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த வார்த்தையினுடைய நற்செய்தி. உடனடியாக மேய்ப்பர்கள் சந்தோஷத்தோடு கூட தேவனை காணும்படியாக கடந்து சென்று தேவனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய உறவினர்களோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய பிள்ளைகளோ அந்நிய தேசத்துல இருந்து கொண்டு நம்மளோடு கூட வாரம் ஒரு முறையோ, வாரத்திற்கு இருமுறையோ, அனுதினமோ தூர தேசத்திலிருந்து அவர்கள் பகிர்ந்து கொள்கிற செய்திகளை நாம் கேட்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் அது நமக்கு ஒரு புதிய செய்தியாகவே காணப்படும். அது போலத்தான் இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு புதிய நற்செய்தியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். வேத புஸ்தகத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தியானது விடாய்த்து போன ஆத்மாவிற்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அயலகத்தார் எங்கேயோ இருந்து கொண்டு தொலைபேசியின் மூலமாகவோ, கடிதங்கள் மூலமாகவோ, இல்லாவிட்டால் வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ அவர்கள் நம்மளோடு கூட அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற பொழுது நமக்கு சோர்வடைந்திருக்கிற நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை பருகினது போல அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாகவே கொண்டு வரும். அது போலத்தான் தேவனுடைய வார்த்தை என்கிற நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல ஒரு சந்தோஷத்தையும் குளுமையையும் ஒரு வாழ்க்கையில ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே கொண்டு வரும். இன்றைக்கு அதை நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க போகிறீர்கள். மற்றொரு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:30 நற்செய்தியானது உலர்ந்த எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே, உலர்ந்து போய், சோர்ந்து போய், நலிவடைந்து போய், துக்கம் நிறைந்தவர்களாய், விரக்தியோடு கூட வாழ்கிறவர்களுக்கு நற்செய்தியானது எலும்புகளை புஷ்டியாக்குகிறது போல இன்றைக்கும் இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல, உங்கள் வாழ்க்கை என்கிற படகிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கொண்டு வர போகிறது. நற்செய்தி, நற்செய்தி என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன நற்செய்தி என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீர்களா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இன்றைக்கும் 3 விதமான நற்செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 1:20-21 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாவை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். எனக்கு பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய சொப்பனத்துல தேவதூதன் தோன்றினாராம். அந்த தேவதூதன் இப்படியாய் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை குறித்து நீ சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிற குமாரன் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் என்று சொல்லி தேவதூதன் யோசேப்பிற்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே,
இந்த வார்த்தையிலே யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுமா? உன் மனைவியாகிய மரியாள் இடத்துல உற்பத்தி ஆயிருக்கிற இயேசு என்கிற பாலகன், இயேசு என்கிற குமாரன் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், அவர்களை மீட்டெடுக்கிறவர் என்கிற நற்செய்தியை யோசேப்போடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நான் சொல்லுகிற முதல் நற்செய்தி, இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு பிரதானமான ஒரு காரியம், அதி முக்கியமான ஒரு காரியம், ஜனங்களுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி பரிசுத்தமாக்கி உலோக வாழ்விற்கு பங்காளிகளாய் மாற்றுவதற்காகவே இயேசு இந்த பூமியிலே கன்னியின் வயிற்றிலே அவதரித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம். எனக்கு பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று தேவனுடைய வார்த்தை தருகிற நற்செய்தி என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான பாவங்களையும் அவர் நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒரு மனிதனையும் தேவனாகிய கர்த்தர் புறந்தள்ளுகிறவர் அல்ல, அவர்களை நேசிக்கிறவர், அவர்களை மார்போடு கூட அணைத்துக் கொள்ளுகிறவர், அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவர்களை பரிசுத்த வாழ்வை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:15 வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தான் செய்த குற்ற உணர்வுகள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வாழ்கிற அநேக ஜனங்கள் பரிகாரங்களை செய்கிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், தங்களால இயன்ற மற்றும் நன்மையானவைகளை செய்து பக்திகளை வெளிப்படுத்தி எப்படியாவது இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பிரயத்தனங்கள் ஏறெடுத்தாலும் ஒரு நிலையான பாவ மன்னிப்பின் நிச்சயமோ, ஒரு நிலையான சமாதானமோ, நிலையான ஒரு நம்பிக்கையோ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காண முடியவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் அவர்களுக்காகவே, பாவ மனிதனாய் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். அது மாத்திரமல்ல, மற்றொரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, யோவான் எழுதின புஸ்தகம் 8:34 வசனத்துல, பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறானா? எனக்கு பிரியமான என் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொய் என்கிற ஒரு காரியம் மிகுந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பொய் எதற்காக சொல்லுகிறார்கள்? தங்கள் தப்பித்து கொள்வதற்காக, தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை மறைத்து போலியான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியே பழக பழக இந்த வாழ்க்கையே இவர்களுடைய வாழ்க்கையின் அடிமைத்தனமாக மாறி போய் வருகிறது. சிறு காரியத்துல ஆரம்பித்த பொய் அநேக காரியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, குடும்பங்களிலே, மற்ற நண்பர்களுக்கு முன்பாக பொய்யான காரியங்களையே பேசி தங்கள் அறியாமலேயே